நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிதம்பரம் அருகே புவனகிரி கடலூர் மெயின் ரோட்டில் உள்ள ஆடிட்டர் அலுவலக மாடி படிக்கட்டுக்கு அடியில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியிலிருந்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி பகுதியை சேர்ந்த சந்தியா என்ற 36 வயது பெண்ணின் சடலம் அழகிய நிலையில் மீட்கப்பட்டது. காவல்துறையினர் அந்த கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கடந்த 29 அன்று இரவு அந்த கட்டிடத்திற்கு சத்யாவை ஆண் நபர் ஒருவர் அழைத்துச் செல்லும் காட்சியும் இடம்பெற்றும் இருந்தது. பின்னர் நீண்ட நேரம் கழித்து அதிகாலை வேளையில் அந்த ஆண் நபர் மட்டும் தனியாக அங்கிருந்து வெளியே செல்வதையும் கண்டறிந்தனர். விசாரணையில் அந்த நபர் தரசூர் கிராமத்தைச் சேர்ந்த 29 வயதான இளைஞரான முலசுலி மாலன் என்பதும் தெரிய வந்தது. தனிப்படை அமைத்து தேடிய காவல்துறையினர் அவிநாசியில் பதுங்கியிருந்த அவனை சுற்றியும் வளைத்தனர். போலீசாரிடம் சிக்காமல் இருப்பதற்காக அந்த நபர் பால்டாயில் என்னும் கொடிய விஷத்தை தனது காதில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றான். அவனை கைது செய்த போலீசார் அவனை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையிலும் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சைக்கும் சேர்க்கப்பட்டான். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் 5 வருடத்திற்கு முன்பு புதுச்சேரி மில் ஒன்றில் சத்யாவும் முரசொலி மாறனும் ஒன்றாக வேலை பார்த்தபோது இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்துள்ளது. கணவர் ஊரில் இல்லாத நிலையில் இருவரும் தனிமையில் சந்தித்துக் கொள்வதை வாடிக்கையாகியுள்ளனர். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று முரசொலி மாறனை தேடிச் சென்ற சத்யா அப்போது அலுவலகத்தில் யாரும் இல்லாததால் இருவரும் தனிமையை கழித்தும் உள்ளனர். அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்ள சத்யா வற்புறுத்தியதால் போதையில் இருந்த முரசொலி மாறன் சத்யாவிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் காதலியான சத்யா பரிதாபமாக பலியான நிலையில் அவரது சடலத்தை மறைப்பதற்காக மாடிப்படுக்கடுக்கு அடியில் ஈர்க்கக்கூடிய ஒரு பழைய பொருட்களுக்கு போட்டுவிட்டு தப்பியும் உள்ளான். மேலும் சத்யாவின் உடல் கூறு அறிக்கையில் சத்யா உயிழந்த பின்னரும் அவர் பாலியல் ரீதியாக கொடூரமாக துன்புறுத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசில் சிக்கிக்கொண்ட அவமானப்பட நேரிடுமே என்ற அச்சத்தின் காரணமாக சடலத்தை மறைத்ததோடு காதில் பால்டாயிலும் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வது போல நடித்துள்ளதும் அம்பலமானது.